மாத்தளையில் மாணவர்கள் பயணித்த வாகனம் விபத்து, ஒருவர் பலி, எட்டு பேர் காயம். மாத்தளையில் உள்ள பாடசாலை ஒன்றில் ஜிசிஇ உயர்தர பரீட்சைக்கு தோற்றியிருந்த மாணவர் குழுவொன்று பயணித்த கப்ரக வாகனம் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மாத்தளை தொட்டக்கமோ பகுதியில் இன்று அதிகாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது 9 மாணவர்கள் காயமடைந்த நிலையில் மாத்தளை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அவர்களுள் பலாபத்வல பகுதியைச் சேர்ந்த 19 வயதான மாணவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த மாணவர்கள் பலாபத்வல பகுதியிலுள்ள விருந்தகம் ஒன்றில் நட்புறவு ரீதியான சந்திப்புக்கு சென்று மீண்டும் திரும்பும் வழியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது என்று போலீசார் குறிப்பிடுகின்றனர். புத்தாண்டில் நடைமுறைக்கு வரும் விசேட நடவடிக்கை. புத்தாண்டு காலத்தில் மதுபோதையில் வாகனம் செலுத்துபவர்களை கண்டறியும் பொருட்டு நாடளாவிய ரீதியில் விசேட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. இரத்தத்தில் உள்ள மதுவை கண்டறியும் வகையில் சாரதிகளிடம் சுவாச பரிசோதனை அலகுகள் நாடு முழுவதிலும் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. சுமார் 170,000 அலகுகள் விநியோகிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 70,000 அலகுகள் போலீஸ் நிலையங்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ளவை அடுத்த 2 நாட்களுக்குள் அனுப்பப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படுவது தொடரும். தைவான் அதிபர். தைவானை சீனா சொந்தம் கொண்டாடும் போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வரும் நிலையில் சுதந்திர தீவு நாடாக அறிவித்துக் கொண்டுள்ள தைவான் தொடர்ந்தும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுடன் நட்புறவை வளர்த்து கொள்ள தீவிரம் காட்டி வருகிறது. அதே சமயம் தைவான் அமெரிக்கா உள்ளிட்ட உலகிலுள்ள மற்ற ஜனநாயக நாடுகளுடனும் தொடர்ந்து இணைந்து செயல்படும் என அந்நாட்டின் அதிபர் சா இங்வென் குறிப்பிட்டுள்ளார். தைவான் அதிபர் சா இங்வென்னின் அமெரிக்க பயணத்தை தொடர்ந்து சீனா சனிக்கிழமை தைவான் ஜலசந்தியை சுற்றி 3 நாள் இராணுவ பயிற்சியை அறிவித்துள்ளது. சீனா தனது இராணுவ நடவடிக்கையை தைவான் நீரிணையில் 3 நாட்கள் தொடரவிருப்பதாக தெரிவித்திருக்கும் நிலையில் தைவானிய அதிபர் மேற்கண்டவாறு கருத்து தெரிவித்துள்ளார். தைவானுக்கு எச்சரிக்கை விடும் வகையில் சீனா மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் உள்ளதுடன் சீனா தனது அதிகாரத்தை தைவானுக்குள் புகுத்தும் முயற்சிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். டொலர் குறித்து நடைமுறையில் இருந்த சட்டம், இலங்கை மத்திய வங்கி எடுத்துள்ள தீர்மானம். டொலர் தொடர்பில் நடைமுறையில் இருந்த சட்டம் ஒன்றை இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இலங்கை மத்திய வங்கி இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்றுமதியாளர்கள் மற்றும் வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களால் ஈட்டப்படும் டொலர்களை ரூபாவாக மாற்ற வேண்டும் என நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த சட்டத்தையே இம்மாத தொடக்கத்திலிருந்து இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி வெளிநாட்டு நாணயங்களில் வருமானம் ஈட்டுபவர்கள் தமது வருமானத்தை வெளிநாட்டு நாணயத்திலேயே வங்கிக் கணக்குகளில் பராமரிக்க முடியும் என கூறப்படுகிறது. வெளிநாட்டு பணம் அனுப்பல்கள் ஏற்றுமதி வருமானம் மற்றும் சுற்றுலா வருமானம் அதிகரிக்கும் போக்கு உள்ளிட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அணு ஆயுத போர் வெடிக்கலாம், தென்கொரியா அதிரடி. அமெரிக்காவும் தென்கொரியாவும் நடத்தும் கூட்டு இராணுவ பயிற்சி அணு ஆயுத போர் ஏற்படுவதற்கான பதற்றத்தை அதிகரிக்கின்றன என்று வடகொரியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து தென்கொரிய அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரிய பிராந்தியத்தில் அமெரிக்கா தென்கொரியா நடத்தும் கூட்டு இராணுவ பயிற்சி அணு ஆயுத போர் ஏற்படுத்துவதற்கான பதற்றத்தை அதிகரிக்கின்றன. இது எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்று தெரிவித்துள்ளது. வடகொரியா இத்தகைய பயிற்சிகளை படையெடுப்பு ஒத்திகையாக பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தென்கொரிய படைகள் கொரிய தீபகற்பத்தில் கடந்த சில மாதங்களாகவே இராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. மேலும் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் 2 நாடுகளும் மிகப்பெரிய இராணுவ பயிற்சிக்கு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் வடகொரியா தொடர்ந்து ஏவுகணை சோதனைகளை நடத்தி வருகிறது. அமெரிக்கா தென்கொரியாவின் இராணுவ பயிற்சிக்கு எதிர்வினையாக மார்ச் மாத இறுதியில் கடலுக்கு அடியில் ரேடியோ ஆக்டிவ் அதாவது செயற்கை சுனாமியை ஏற்படுத்தும் பரிசோதனையை வடகொரியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது.